குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபஸர் ஆஸ்வின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஐ மேம் மை டெக்னிக்கல் சாம்பியன் ஃப்ரம் ஜிசிஇ போடி சக்தி இருக்கார் நம்ம கூட. என்னன்னா அவர் ஒரு ப்ராப்ளமாக டெஸ்ட் வச்சிருக்காரு பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளமாக டெஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ டெஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க, எல்லாமே அவங்க தப்பெல்லாம் பண்ணாங்க. தப்பு பண்ணதையும் அவங்க கரெக்டாக இருந்ததையும் வந்து அவங்களுக்கு அந்த கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்கா, There are two products P and Q with the following characteristics: product demand, order cost, holding cost. So value கொடுத்துறோம் P. So formula ரெண்டு என்ன சொல்றாங்க, 2 ds by c தான் வந்து இது. இந்த ஒரு ஃபார்முலாவே ரெண்டு வாட்டி போடணும். இப்ப d வந்து இந்த 2 c யும் அப்படியே இருந்தாலும் d வந்து 100, order cost 50, holding cost 4. சோ இங்க ரேஷியோ போட்டோம்னா அது ரெண்டு தான், ஆனா 400 400 அதே 50 தான். ஒன்று இங்கே ஒன்று, அப்புறம் அடித்தடி வெட்டு குத்தில் ரெண்டு ரெண்டு அடிச்சிடலாம். 100 ரெண்டு சைபரையும் 400 ரெண்டு சைபரையும் அடிச்சிடலாம், 50 அடிச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1/4 இருக்கு, அங்கே 4 இருக்கு அப்படின்றது தான் தெரியும். இங்கே √1/4 வந்து நமக்கு 1/2 வரும், வெறும் 4 வந்து 2 வரும். இப்போ நமக்கு ரேஷியோ என்ன கேட்டுறேன், இந்த அரைலாம் அது கூட ரேஷியோ ரெண்டாவது பிறகுனா 1/4. ஆப்ஷன் இஸ் பி, ஆப்ஷன் ரெண்டு பி போட்டீங்க, சீன் போட்டுக்கோம், சி இஸ் த ரைட் ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கும். இப்போ என்னென்னா டிமாண்ட் வந்து மேலே இருக்கானா, டிமாண்டு மேலே இருக்கானா, அவனுக்கு டிமாண்டுக்கு ரேஷியோ போட்டுக்கலாம் 1:4. ஆர்டரிங் காஸ்ட் ரெண்டு வீக்கில் நான் விட்டுடலாம். ஹோல்டிங் காஸ்ட்டு கீழே இருக்கானா, இவன் 4:1. ரூட் எடுத்துகிட்டு 1/2 அப்போ 1:4 இப்படி முடியும். ஃபார்ம்ல செஞ்சாலும் யூ ஹவ் டு டூ இட் இட்ஸ் சிம்பிள் அப்படின்னு கேட்டீங்களா. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, இது ஐடியல் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சிஸ்டம், த எக்கனாமிக் லாட் சைஸ் ஃபார் எ பார்ட் இஸ் 1000, இஃப் த ஆனுவல் டிமாண்ட் ஃபார் த பார்ட் இஸ் டபுள், தென் த நியூ லாட் சைஸ் ரெக்யூர் வில் பி டன். இதுவும் சூப்பரான கேள்வி தான், 2DSYC. எதையும் தொந்தரவு பண்ணாதீங்க, இது வந்து 1000. இப்போ நான் டிமாண்டை மட்டும் டபுள் பண்ணேன்னா, வென் டிமாண்ட் இஸ் இன்க்ரீஸ் பை 2 times, EOQ இன்க்ரீஸ் பை √2 times, ஏன்னா வந்து √2க்குள்ளதுனால. அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து 1000 √2. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டு ஃபார்ம், ரெண்டு கொஸ்டின், ஆனால் ரெண்டு கொஸ்டினுக்கும் அவர் யூஸ் பண்ணது ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஃபார்முலா வச்சு ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ண சக்திக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.